வணக்கம் நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இவ்வளோ ஒரு சிறந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தும் இவ்வளோ ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருந்தும் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் ஃபெயிலாகிறாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் ஒய் பீப்புள் ஃபெயில் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இதை பற்றி நிறைய லீடர்ஸ் நிறைய கம்பெனிஸை அவங்களுடைய ட்ரெயினிங்கில் கவர் பண்ண விட்டுடுறாங்க மேலோட்டமாக கவர் பண்ணுறாங்களே தவிர இன் டீட்டெயில் இந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய காரணங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நிறைய காரணங்களை பற்றி பேசுகிறாங்க மோட்டிவேஷனை பற்றி பேசுகிறாங்க ஹார்ட் ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க பல சப்ஜெக்ட்ஸ் பேசுகிறாங்க டீட்டெயிலாக ஆட்டிடியூட்டை பற்றி பேசுகிறாங்க நம்பிக்கையை பற்றி பேசுகிறாங்க தன்னம்பிக்கை பற்றி பேசுகிறாங்க விடாத முயற்சியை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் முக்கியமான ஒரு காரியம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பல பேர் தோல்விக்கான முக்கிய காரணத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறது இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு முக்கியமான காரணத்தை பார்க்க போகிறோம் அதுலேருந்து தீர்வு சிக்ஸ் சல்யூஷன்ஸையும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அது தோல்விக்கு என்ன காரணம் நல்லா கேட்டுக்கோங்க பீப்புள் ஹூ டோன்ட் மேக் பிக் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் இன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் திருப்பி பிஸ்னஸ் நிறைய பேர் என்ன செய்யணுமோ அதுக்கு இம்பார்டன்ஸே கொடுக்கறதில்ல மனசுலேயே ஒரு பத்து பேருடைய ஒரு பேரை வச்சுக்கிறாங்க அந்த பத்து பேர்கிட்ட பேசுகிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பத்து பேர் நோன்னு சொன்ன உடனே இந்த பிஸ்னஸ் ஆகாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் நெகட்டிவாக வேற பேசுகிறாங்க சப்போஸ் உங்களுடைய லிஸ்ட்டு பெருசாக இருந்ததுன்னா ஒரு நூறோ இல்லை ஆயிரமோ இல்லை பத்தாயிரமோ இருந்ததுன்னா முதல் பத்து பேர் உங்களுக்கு நோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமாக தெரிஞ்சுருக்காது உங்கள் லிஸ்ட்டில் வெறும் பத்து பேர் இருந்து அந்த பத்து பேருக்கு நீங்கள் பிஸ்னஸை பற்றி பேசி அந்த பத்து பேர் நோன்னு சொன்னால் இதோடு முடிஞ்சிருச்சுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஸோ இதுதான் மிகப்பெரிய தப்பு இதுதான் காரணம் தோல்விக்கான காரணமே தொண்ணூறு பர்சன்ட் தோக்கிறதுக்கு காரணம் லிஸ்ட்டு சின்னதாக இருக்குது அந்த லிஸ்ட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இது பிஸ்னஸ்ஸு முடிஞ்ச மாதிரி ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ லிஸ்ட்டு பெருசு பண்ணணும் லிஸ்ட்டு பெருசாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ எப்படி லிஸ்ட்டை பெருசு பண்ணுறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிக்ஸ் சல்யூஷன்ஸ் முதல் சல்யூஷன் மேக் அ பிக் லிஸ்ட் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிசிஷன் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு பண்ணணுன்றது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது முடிவு எடுத்தால் மட்டும்தான் உங்கள் லிஸ்ட்டு பெருசாகும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்கிங் ஏ பிக் லிஸ்ட் இஸ் நாட் அ மேட்ரு ஆஃப் ஸ்கில் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டிசிஷன் பெரிய லிஸ்ட்டு உங்களுக்கு பெருசாகிறது திறமை கிடையாது முடிவு தான் என்னுடைய லிஸ்ட்டு பெருசாக இருக்கணும் ஆயிரம் பத்தாயிரம் பேர் என்னுடைய லிஸ்டில் இருக்கணும் அப்படின்ற முடிவு தான் லிஸ்ட்டை பெருசாக்குமே தவிர திறமை கிடையாது ஸோ நண்பர்களே முடிவெடுங்க என்னுடைய லிஸ்ட்டு பெருசாக்க போகிறேன் பத்தாயிரம் பேராவது என்னுடைய லிஸ்ட்டில் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீ முதல்ல முடிவெடுங்க தட் இஸ் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு யூஸ் சோஷியல் மீடியா இன் த ரைட் வே இது பலருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்காங்களே தவிர அதை ரைட் வேலை சரியான வழியில் யூஸ் பண்ண தெரியல நிறைய பேர் எங்கிட்ட வருத்தப்படுவாங்க சார் என்னுடைய நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் அதுக்கு லைக் வர மாட்டேங்குது கமெண்ட் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட் வர மாட்டேங்குது ஃபாலோவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லைன்னு நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏன் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படுறீங்கன்னு கேட்குறேன் நம்மளுக்கு தேவை ப்ராஸ்பெக்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் வேல சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுன்றது என்ன ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இதெல்லாம் எப்படி சரியாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் தேவையாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய போஸ்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய கமெண்ட் அவங்களுடைய போஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தானாக அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டு ஆயிடுவாங்க இன்றைக்கி உலகத்தில் பணத்தை விட ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குறது காம்ப்ளிமெண்ட் பரிசை ஸோ ஒரு கமெண்டில் பியூட்டிஃபுல் கமெண்ட்னு போட்டு பாருங்கள் அதை பார்க்கும்போது அவங்க தானாக உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க நண்பர்களே ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் என்னென்ன மீடியாஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் யார் போடுற கமெண்ட்டோ யார் போடுற வீடியோஸ்க்கும் யார் போடுற போஸ்ட்டுக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் கொடுங்க தானே அவங்க உங்களோட இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுடைய நண்பர்கள் ஆயிடுவாங்க யூஸ் சோஷியல் மீடியா இன் ரைட் வே சோஷியல் மீடியா மூலயமா நீங்கள் நிறைய கான்டாக்ட்ஸை எடுக்கலாம் மூணாவது எப்படி கான்டாக்ட் லிஸ்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு மூணாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அந்த நண்பர்களுடைய புகைப்படங்களை உத்து பாருங்கள் நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபோட்டோவில் உங்கள் நண்பரை மட்டுந்தான் ஆனால் நண்பர்கள் கூட இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அவங்களுடைய நண்பர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா நீங்கள் அவங்களோட நண்பர்களும் ஆகறத்துக்குள்ள வழியை தேடுங்க அவங்க நண்பருடைய நண்பர்களை எப்படி நண்பர்கள் ஆக்குறதுன்னு நீங்கள் முயற்சியில் இறங்க நூறு நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பத்து பேராவது இருப்பாங்க நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுங்க அதுவே பல ஆயிரம் பேர் ஆயிடுவாங்க நீங்கள் ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காதிங்க ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே இருக்காதிங்க கொஞ்சம் பெருசாக யோசிங்க பெருசாக பாருங்க கொஞ்சம் தூரத்தில் பாருங்க கிட்டேயே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஒவ்வொருத்தருக்கும் கம்பல்சரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நூறு இன்ட்டு பத்து கணக்கு போட்டு பாருங்கள் அவங்க எல்லாம் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் நீங்கள் டிசிஷனை எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் என்னுடைய லிஸ்ட்டை நான் பெருசு பண்ணுவேன்னு உங்களுக்கு உங்கள் நண்பர்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு நண்பர்களாக கண்ணில் தெரிவாங்க நீங்கள் டிசிஷன் எடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களே உங்களுக்கு ப்ராஸ்பெக்டாக கண்ணில் தெரிய மாட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு நண்பர்களாகணும் அவங்களும் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் ஆகணும் நாலாவது கீப் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அசைட் ஜட்ஜ் பண்ணாதீங்க யாரையுமே இவன் வருவான் இவன் வரமாட்டான் இவன் பண்ணுவான் இவன் பண்ண மாட்டான்னு நீங்கள் என்னங்க ஜட்ஜ் பண்ணுறது என்னுடைய அனுபவத்தில் இவன் பண்ண மாட்டான்னு நினச்சவன் தான் பயங்கரமாக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து கலக்கினாங்க ஸோ யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வேலை என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை சிலர் வருவாங்க சிலர் வரமாட்டாங்க ஸோ வாட் நீங்கள் அடுத்த ஆள் பார்க்கணும் ஆனால் எல்லாரையும் உங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அது உங்கள் மளிகை கடைக்காரராக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு முடிவெற்றவராக இருந்தாலும் சரி அது உங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவராக இருந்தாலும் சரி அவர் உங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாரையும் நீங்கள் ப்ரீஜட்ஜ் பண்ணாமல் உள்ளே கொண்டு வரணும் கீப் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அசைட் அஞ்சாவது நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் லிஸ்ட்டை முறையாக ஒரு நோட்டு வாங்கி அதில் ப்ரிப்பேர் பண்ணணும் என் ஃபோனில் தான் காண்டாக்டில் எல்லோரும் பேரும் இருக்கே என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் தான் எல்லாரும் இருக்காங்களே பத்தாவது ஒரு நோட்டை வாங்கி அதில் நீங்கள் லிஸ்ட் கொண்டு வரணும் ஏ ஷார்ட் பென்சில் இஸ் பெட்டர் தென் எ லாங் மெமரி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மெமரியை விட ஞாபக சக்தியை விட ஒரு பேனாக ஒரு சின்ன பென்சிலுக்கு சக்தி அதிகம் ஒரு நோட்டை வாங்குங்க ஒரு கிளீனாக உட்காந்து எழுதுங்க எழுதுங்க உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்த்து ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்த்து அதில் எழுதுங்க உங்கள் ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் இருக்கிற பேர்களை பார்த்து அந்த நோட்டில் எழுதுங்க நீங்கள் நோட்டில் லிஸ்ட்டு போடணும் இது ஏன் எதுக்குன்னு போட்டு நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதுங்க நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க செஞ்ச வேன் ஜெயிச்சவேன் சொல்கிறேன் கேளுங்களேன் நீங்கள் ஜெயிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நோட்டில் எழுதுங்க இப்போ உங்களுடைய கனவுகள் எவ்வளோ பெருசாக இருக்கோ உங்களுடைய லிஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கணும் லிஸ்ட்டு பெருசாகணுன்ற முடிவு இருந்தால் உங்களது ஆயிரம் இல்லை பத்தாயிரத்துக்கு மேலே உங்கள் லிஸ்ட்டு வரும் புதுசு புதுசாக லிஸ்ட்டு உங்கள் நேம்ஸு அதில் ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ நோட்டு இருக்கணும் பேனாக இருக்கணும் அந்த நோட்டில் பேர் நேம் லிஸ்ட் இருக்கணும் ஆறாவது ஹெல்ப் டு மேக் லிஸ்ட் ஆஃப் யுவர் அசோசியேட்ஸ் நீங்கள் பண்ணதை உங்களுக்கு கீழே வராங்க இல்லையா அசோசியேட்ஸ் நீங்கள் அறிமுகப்படுத்துனவங்க அவங்களையும் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள் சும்மா லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னால் பத்தாது அவங்க கூட உட்காந்து ஒவ்வொரு துருக்கூடையும் உட்காந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண உதவி பண்ணுங்க இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாதுங்க சொல்லிக் கொடுக்குறதில்ல அதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் லிஸ்ட் மேக்யூர் நேம் லிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க நிறைய பேருக்கு பண்ண தெரியலங்க பாவம் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் அவங்களோடையாவது கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு அவங்களோடையாவது உட்காந்து அவங்களுடைய லிஸ்ட்டை ப்ரிப்பேர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி ஐநூறு பேர் வருவாங்கல்ல எப்படி வராங்க முதல்ல லிஸ்ட்டு போடுறீங்கல்ல லிஸ்ட்டு போட்டு இன்விடேஷனில் பேர் எழுதி எல்லாருக்கும் கொடுக்குறீங்கல்ல அது மாதிரி நீங்கள் உட்காந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு எல்லாருடைய பேரும் யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கஸ்டமர்ஸு எல்லாருடைய பேரும் அதில் கொண்டுவாங்க ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க நண்பர்களே ஸோ நல்லா கேட்டுக்கோங்க இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாதவங்க தான் ஃபெயில் ஆகிறாங்க லிஸ்ட்டை பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க சும்மா லிஸ்ட்டுன்னு சொல்லி பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர்லாம் இருந்தால் பத்தாது நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு சின்னதாக இருந்தால் உங்களுக்கு கனவு இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஆக்கணுன்ற முடிவு பண்ணலன்னு அர்த்தம் டிசைட் பண்ணலன்ற அர்த்தம் லிஸ்ட்டு ஆயிரம் இருக்கணுங்க கனவு பெருசாக இருந்தால் கோடிக்கணக்கில் நெட்ஒர்க் மாவட்டங்களை சம்பாதிக்கணும்னா லிஸ்ட்டு ஆயிரம் பேர் இருக்கணும் குறைஞ்சது அது பத்தாயிரம் பேர் இருந்தால் ரொம்ப ஹாப்பி எப்படி என்னால் முடியும்னு கேட்டிங்கன்னா முடியும் உங்கள் கனவு பெருசாக இருந்தால் லிஸ்ட்டு பெருசு பண்ணணுன்ற முடிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா முடியும் லிஸ்ட்டை பெருசு பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்ஸும் ப்ராஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் ரிலேட்டிவும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் ரிலேட்டிவ்ஸோட ரிலேட்டிவ்ஸும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் அதனால் லிஸ்ட்டை பெருசு பண்ணிக்கிட்டே போங்க உங்களுக்கு சக்ஸஸ் தானாக கிடைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஃபெயிலாகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னையிலேருந்து இன்னையிலேருந்து தினமும் ரெண்டு பேர் உங்களுக்கு அரு அருமும் இல்லாத உங்களுடைய ஸ்ட்ரேஞ்சஸ் இரண்டு பேரை புது ஃப்ரெண்டு நீங்கள் ஆக்கணும் அது சோஷியல் மீடியாவில் ஆக்கினாலும் சரி இல்லை டைரக்டாக ஆக்கினாலும் சரி இரண்டு பேர் புதுசாக நீங்கள் டெய்லி ஃப்ரெண்டாக ஆக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஆக்கணும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டெய்லி ரெண்டு புது ஃப்ரெண்டை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஒரு வருஷத்தில் எழுநூற்றி இருபது புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களையும் ப்ராஸ்பெக்டாக உள்ளே கொண்டு வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களையும் ப்ராஸ்பெக்டாக கொண்டு வாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க மனம் இல்லை உங்களுக்கு அதனால தான் லிஸ்ட்டில் நேம் இல்லை மனம் உருவாக்குங்க பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்கி ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பணம் இருக்குங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் பண்ணிங்கன்னால் உங் நீங்களும் ஜெயிக்கலாம் ஸோ லிஸ்ட்டு தாங்க லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் போடுற உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இல்லை வேறு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை முதல்ல செய்ய வேண்டியது இது இதை செய்யாமல் நீங்கள் மற்றதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் லிஸ்ட்டை பாடுங்க சார் முதல்ல வீட்டில் உட்காந்து முதல்ல லிஸ்ட்டை போடுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னால் ஐநூறாயிரம் பேர் வருவாங்கல்ல அந்த ஐநூறாயிரம் பேரோட பேரை எழுதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐம்பது பேர் நூறு பேர் லிஸ்ட்டு போடுன்னு அதெல்லாம் பத்தாது நோட்டை வாங்குங்க பேனை வாங்குங்க லிஸ்ட்டை போடுங்க ஏற்றிக்கிட்டே இருங்க அதில் எழுதிக்கிட்டே இருங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க போங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் உங்கள் கம்பெனியில் டாப் ஓனர் ஆகிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் லிஸ்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுங்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளெஸ் யூ